உமிழ் நீரை கூட நீராய் மாற்றிய என் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் அண்ணல் அம்பேத்கரினுடைய பிறந்தநாள் நிகழ்வாய் நமது பொதிகை தொலைக்காட்சியிலே மிகச்சிறந்த அறிஞர்களை கொண்டு நடைபெறுகிற இந்த கருத்தரங்கம் ஒரு கருத்த மனிதனுடைய சிறந்த செய்திகளை பதிவு செய்கிற ஒரு அரங்கமாக மாறி உங்களை மகிழ்விக்கும் அண்ணல் அம்பேத்கர் என்ற பெயரை இதழ்களால் உச்சரிப்பதை விட இந்த இந்தியாவில் இதயத்தால் உச்சரிப்பவர்கள்தான் அதிகம் இன்றைக்கு இந்த இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு மிகப்பெரிய அரசியல் கட்டமைப்பு நிறைந்த நாடு உலக ஜனநாயக நாடுகளிலேயே உயர்ந்த நாடாக கருதப்படுகிறது என்று சொன்னால் தலை நிமிர்ந்திருக்கிற இந்தியாவை தலை நிமிரச் செய்த பெருமை அண்ணல் அம்பேத்கார் என்கிற பீமாராவ் அம்பேத்காருக்கே சேரும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒரு மனிதன் போராளியாகவே வாழ்ந்து போராளியாகவே மறைந்தார் என்ற வரலாறு பல தலைவர்களுக்கு இருந்தாலும் அது முழுவதும் பொருத்தமான ஒரே தலைவர் டாக்டர் அம்பேத்காருக்கு மட்டும்தான் இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் நமக்கு பேச்சில் உரிமை இருக்கிறது எழுத்தில் உரிமை இருக்கிறது எல்லாவற்றிலும் உரிமை இருக்கிறது இந்த உரிமையை பெறுவதற்காக எத்தனை நாள் அவர் தன் தனிமையை இழந்திருக்கிறார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள் என்பது இந்தியாவிலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறந்த நாள் என்று எண்ண வேண்டும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றிலே இதே ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி மகாராஷ்டிர மாநிலத்திலே மிகச்சிறப்பான குடும்பத்திலே பதினாலாவது குழந்தையாக பிறந்தவர்தான் அண்ணல் அம்பேத்கர் ஏன் இதில் பதினாலாவது குழந்தை என்பதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு பெற்றோர் ஒரு குழந்தையை கவனிப்பது இரண்டு குழந்தையை கவனிப்பது இதுவே இருந்த காலத்தில் அவர் குடும்பத்தில் பதினாலாவது குழந்தையாக பிறந்ததினால் பெற்றோருடைய கவனிப்பு என்பது அவருக்கு கொஞ்சம் தூரம் ஆனால் பிறந்த நாள் முதலாகவே தன் வாழ்நாளில் ஒவ்வொரு அடியையும் போராடி போராடி தான் எடுப்பார்கள் பொதுவாகவே ஒரு குழந்தை பிரசவத்திலேயே இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தையும் தன் தாயினுடைய வயிற்றில் போராடித்தான் வெளியில் வருகிறது பிறக்கிற பொழுதே ஒரு குழந்தைக்கு போராட்டம் என்பதும் உந்துதல் என்பதும் முந்துதல் என்பதும் கருவிலையே கற்றுக் கொடுக்கப்பட்டது அப்படி கருவிலையே கற்றுக் கொடுத்த அந்த உந்துதலையும் முந்துதலையும் தன்னுடைய வாழ்நாளில் அடிப்படையாகவே பிறந்து வளர்ந்தவர் அண்ணல் அம்பேத்கர் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இந்திய தேசத்தில் பிறந்த ஒரு தலைவரை பற்றி எடுத்து சொல்ல வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை காரணம் இன்றைக்கு இந்திய அரசியல் சாசன சட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த அரசியல் சாசன சட்டத்தை தனிமனிதராக கட்டமைத்த தனிப்பெரும் தலைவர் அண்ணல் அம்பேத்கர் நாம் எந்த படியை மிதிக்கிறோமோ அந்த படியிலிருந்தான் நாம் மேல் ஏற வேண்டும் எந்த ஏணியிலிருந்து ஏறுகிறோமோ அந்த இடத்திலே மீண்டும் நாம் ஏணியாக மாற வேண்டும் படித்து வந்தவர் கல்லூரி பேராசிரியராகிறார் அந்த கல்லூரி பேராசிரியராக இருக்கிற பொழுது அவர் பாடம் நடத்துகிற பொழுது எதிரில் இருக்கிற மாணவர்கள் போய்விடுகிறார்கள் யாரும் பாடம் கேட்க வரவில்லை இங்கே அமர்ந்திருக்கிற நாலு அறிஞர்களை போல நாலே நாலு பேர் தான் அவர் பாடத்தை கேட்டாங்க ஆனால் அந்த நாலு பேருக்கு அவர் பொருளாதாரத்தை அந்த ஆங்கில புலமையோடு பேசிய அந்த நயத்தை பார்த்த பிறகு அரங்கமே கூடிய திருவிழா போல அடுத்த நாள் வகுப்பு நிரம்பி இருந்தது அம்பேத்கார் பாடம் நடத்த வந்த பொழுது ஒரு ஆண்டு விழா அரங்கத்தை போல அந்த அரங்கம் செழித்திருந்தது என்று சொன்னால் ஒரு மனிதன் தான் கற்ற கல்வியால் தான் பெற்ற அறிவால் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தால் வாழ்க்கையில் உயர்ந்து சமூகத்திலே தலை நிமிர்ந்து நிற்கலாம் என்பதற்கு அடையாளமாக ஒரு பள்ளத்தாக்கின் சிகரமாக தன் வாழ்க்கையில் உள்ளத்தால் உயர்ந்த ஒரு மிகப்பெரிய உத்தமர் அண்ணல் அம்பேத்கார் அந்த அண்ணல் அம்பேத்காருடைய பல்வேறு நிலைப்பாடுகள் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் பாடமாக இருக்கிறது அவர் தொடாத துறைகளே கிடையாது அவர் கால் படாத இடங்களே கிடையாது அதையும் தாண்டி அமெரிக்காவிலிருந்து வந்து பேராசிரியராக இருந்து படித்துவிட்டு மீண்டும் லண்டன் மாநகரம் சென்று சட்டம் படித்துவிட்டு இந்த இந்திய தேசத்துக்கு வந்தார் இன்னும் சொல்லப்போனால் வைஸ்ராய் என்று சொல்லக்கூடிய அந்த வைஸ்ராயினுடைய தலைமையிலே தொழிலாளர் நலத்தினுடைய மந்திரியாக அவர் பொறுப்பேற்றார் சுதந்திரமடைந்த இந்தியாவிலே முதல் சட்ட அமைச்சராக மாறினார் இப்படி வாழ்க்கையில் அண்ணல் அம்பேத்கார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரை வாழ்ந்த காலத்தில் வரலாறு படைத்த ஒரு மிகப்பெரிய தலைவர் இன்றைக்கும் இந்த இந்திய தேசம் எதை நினைத்து பெருமை கொள்கிறது பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந்நினைவை அகற்றாதீர் என்று சொன்னால் இந்த இந்தியாவில் இருக்கிற நாமெல்லாம் பெருமை பெருமை கொள்ளத்தக்க வேண்டிய விஷயம் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த மண்ணில் நாமும் பிறந்திருக்கிறோம் அவர் வகுத்துக் கொடுத்த சட்டங்களில் நாமும் சிறந்திருக்கிறோம் அவரால் ஏற்றப்பட்ட சட்டங்களினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற பெருமையை எல்லோரும் உணர வேண்டும் என்பதுதான் இந்த அரங்கத்தினுடைய நோக்கம் மிகச்சிறப்பான அறிஞர்கள் நால்வர் இங்கே வந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே தங்களுடைய அம்பேத்கரின் சிந்தனைகளை உங்களுக்கு விதைக்க இருக்கிறார்கள் உண்மையிலேயே இது சிரித்து மகிழக்கூடிய அரங்கம் அல்ல உங்களை சிந்தனைகளே ஆழ்த்தி ஒரு சிறந்த மனிதனை உணரக்கூடிய அரங்கமாக மாறும் காரணம் ஒரு மனிதனுக்கு இருக்கிற பெருமையை இன்னொரு மனிதர்கள் மக்களுக்கு எடுத்து சொல்கிற வாய்ப்பை இந்த தொலைக்காட்சி தந்திருக்கிறது அவரை மனிதன் என்று சொல்வதை விட அவருக்கு பிடிக்காமல் போனாலும் நம்முடைய வார்த்தையில் சொல்லப்போனால் அவர் மனிதரில் புனிதர் அவரை போல ஒரு அருள் பெற்று அறிவு பெற்று ஆற்றல் பெற்று இயங்குகிற தன்மை பெற்ற ஒரு மனிதரைப் பற்றி ஒவ்வொரு கூறாக இங்கே பிரித்து பேச இருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களை ஒவ்வொன்றாக பதிகிற பொழுது கவனமோடு பாருங்கள் நம் வாழ்க்கையில் இந்த நிமிடங்கள் நமக்கு மிகவும் முக்கியமானவை மட்டுமல்ல இந்த நிமிடங்கள் தான் நமக்கு முக்கியமானவை என்பதை நிரூபிக்கிற அளவிலே தான் ஆற்றிலே ஓடுகிற நாணலுக்கு சமமாக இருக்கிற ஒரு தலைவர் நாணல் காற்றிலும் வளையா வளைந்து கொடுக்கும் ஆற்று நீரிலும் கரைந்து போகாமல் நிற்கும் அப்படி நாணலை போல வளைந்து மலையைப் போல உயர்ந்த ஒரு அற்புத மனிதனை பற்றிய ஒரு கருத்தரங்கத்திலே உண்மையை இந்த உலகுக்கு உரைத்து உரிமையை கொடுத்த அறிஞர் உரிமையை கொடுத்த அறிஞர் என்ற தலைப்பிலே யாருக்கு உரிமையை கொடுத்தார் யாருக்கு உண்மையை உரைத்தார் யாருக்காக அந்த உண்மை பேசப்பட்டது யாருக்கு உரிமை பெறப்பட்டது என்ற செய்தியை உங்களுக்கு பதிய வைப்பதற்காக இந்த கருத்தரங்கத்தில் முதல் உரையாளராக மிகச்சிறந்த ஆற்றலாளர் நல்ல கவிஞர் எடுத்து இயம்புகிற ஒவ்வொரு செய்திகளிலும் தொடுத்த அம்புகளைப் போல வீரமும் தெளிவும் இருக்கிற செங்கல்பட்டை சார்ந்த கவிஞர் செங்கை தாமஸ் அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே அற்புதமான தன்னுடைய உரையை நிகழ்த்த வருகிறார் உங்கள் அத்துணை பேர் வாழ்த்தொழிகளோடு அவரை வருக வருக என்று வரவேற்று தங்களுடைய கருத்தை பதிவு தர அன்போடு வேண்டி நிறைவு செய்கிறேன் ஜெய்பீம் அரங்கை நிறைத்திருக்கும் அறிவுலக மேதை அண்ணல் அம்பேத்கரின் நூற்றி முப்பதாவது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அறிஞர் பெருமக்களுக்கும் நாடறிந்த நல்ல சொற்பொழிவாளர் அரங்கங்களில் நடுவராக இருந்து சிறந்த கருத்துக்களை மக்கள் மனதிலே விதைத்து வருகிற என் நண்பர் நெறியாளர் நாகை நாகராஜன் உள்ளிட்ட இந்த அவைக்கும் அண்ணல் பிறந்த நாளில் என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு அற்புத மனிதரை பற்றி பேசுகிற பெருவாய்ப்பை வழங்கியிருக்கிற பொதுகை தொலைக்காட்சிக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து உரை துவக்குகிறேன் அறியாமை சரகுகள் அறியாமை சரங்குகள் அப்பிக்கிடந்த சேரிகளின் காயங்களுக்கு மருந்திட்டு மகிழ்ந்த மனிதநேய மருத்துவர் அறிவலக மேதை அண்ணல் அம்பேத்கர் பொறுத்து பொறுத்து பூமிக்குள்ளிருந்து வெடித்து கிளம்பிய எரிமலை குழம்பு சோலை வனத்தை சொந்தமாக்கிட பாலைவனத்தில் பயணம் நடத்தியவர் அண்ணல் அம்பேத்கர் இடஒதுக்கீடு இல்லாமலே உலகரங்கில் அரங்கில் தனக்கெனவு ஓர் புகழிடத்தை உருவாக்கி கொண்ட மாமேதை அறிவுலக மேதை அண்ண அண்ணல் அம்பேத்கர் இல்லை என்று சொன்னால் இந்தியா விடுதலை பெற்றதை பல்லாயிரக்கணக்கான ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் உணர்ந்திருக்கவே முடியாது அந்த மாமேதையின் பாதம் தொட்டு அவர் வாழ்ந்த மண்ணிலே நானும் பிறந்திருக்கிறேன் என்ற நெறியாளர் கருத்தோடு என்னை இணைத்து என் உரையை துவக்குகிறேன் நெறியாளர் குறிப்பிட்டார் போராட்டமே வாழ்க்கையாக தன் வாழ்நாளை அமைத்துக்கொண்டவர் அண்ணல் அம்பேத்கர் என்று இளம் வயதில் அவர் பட்ட அவமானங்கள் அவருடைய நெஞ்சிலே ஏற்பட்ட காயங்கள் அந்த காயங்கள் வடுக்களாக மாறி தன்னை இந்த சமூகம் இழிவுபடுத்தியதே என்று தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்ளாமல் தன்னம்பிக்கையோடு போராட போராட்ட உணர்வை இழந்துவிட்ட ஒரு சமூகம் தன்னுடைய வாழ்நாளின் இறுதி யாத்திரைக்கு தயாராக வேண்டும் என்பதை உணர்ந்து இளம் வயதிலிருந்து போராட்டத்தீய நெஞ்சிலே வளர்த்து கொண்டு உலகத்தின் தலைசிறந்த சிறந்த மேதைகளில் ஒருவராக தன்னை உயர்த்தி கொண்டார் அம்பேத்கரை பற்றி மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நூலகத்திலே படிப்பதற்காக வாசிக்க எடுத்தேன் இருந்தது படித்து முடித்தேன் காரணம் புரிந்தது அதில் நான் வடித்த கண்ணீரே பாதி இருந்தது அம்பேத்கர் ஒரு மெழுகை போல தன்னை கொண்டு இந்த சமூகத்திற்கு பாடுபட்டார் இந்தியா ஒரு நிகழ்வு எல்லோருக்கும் தெரிந்தது இந்தியா சுதந்திரம் பெற்ற நேரத்தில் நள்ளிரவில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது அந்த சுதந்திரத்தை பெற்ற நேரத்தில் அதற்காக போராடிய இந்த தேசத்தின் தலைசிறந்த தலைவராக கருதப்பட்ட தேசப்பிதா மகாத்மா காந்தி பாகிஸ்தான் என்ற நாட்டை தனி நாடாக பிரிக்க வேண்டும் என்று கடைசி நேரத்தில் குரல் கொடுத்து தனிநாடு கேட்டு பெற்ற முகமது அலி ஜின்னா அறிவுலக மேதை அண்ணல் அம்பேத்கர் இந்த மூன்று பெருந்தலைவர்களும் அன்று எல்லோராலும் கவனிக்கப்பட்ட ஆளுமைகள் இரவு நேரத்தில் பத்திரிகையாளர்கள் போய் சுதந்திரம் பெற்ற நாட்டின் கருத்துக்களை பற்றி அந்த தலைவரிடத்திலே கேட்பதற்கு முதலில் காந்தி வீட்டுக்கு சென்றார்களாம் காந்தியின் உதவியாளர் சொன்னாராம் காந்தி ஓய்வெடுக்க சென்று செல்லுகிறார் அவரை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று பத்திரிகையாளர்கள் திரும்பியிருக்கிறார்கள் அடுத்து ஜின்னாவின் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார்கள் ஜின்னா உறங்கப் போய்விட்டார் என்று பத்திரிகையாளரிடத்திலே தெரிவித்திருக்கிறார்கள் ஜின்னாவையும் தவிர்த்து விட்டு அம்பேத்கரை சந்திப்பதற்கு சென்றிருக்கிறார்கள் அம்பேத்கரின் வீட்டு அறையிலே விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது உள்ளே நுழைகிறார்கள் பத்திரிகையாளர்கள் அவரை பார்த்து கேட்கிற போது காந்தி வீட்டுக்கு சென்றோம் அவர் ஓய்வெடுக்க சென்று விட்டார் என்று சொன்னார்கள் ஜின்னா வீட்டுக்கு சென்றோம் அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள் நீங்கள் மட்டும் விழித்துக் கொண்டிருக்கிறீர்களே ஏன் என்று கேட்டபோது அம்பேத்கர் சொன்னாராம் காந்தியின் இனமும் ஜின்னாவின் இனமும் விழித்துக் கொண்டிருக்கிறது என்னுடைய இனம் அறிவுலக மேதை அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவிலிருந்து முதலில் பொருளாதார பட்டத்தை எம்ஏஎல் கொலம்பியா பல்கலைக்கழகத்திலே அம்பேத்கர் பெற்றார் என்ற செய்தியை நெறியாளர் குறிப்பிட்டார் அம்பேத்கர் ஒரு ஜாதி தலைவனாக இந்தியாவில் கருதப்பட்டிருக்கலாம் அவர் சாதித்த தலைவர் சகல மக்களுக்குமான தலைவர் தேசப்பிதா காந்திக்கு இணையாக போற்றப்பட வேண்டிய தலைவர் சமீபத்திலே ஒரு செய்தியை பத்திரிகைகளை பார்த்தேன் ஆஸ்திரேலிய நாட்டினுடைய பிரதமர் ஒரு சிலையை திறந்து வைக்கிறார் திறந்து வைக்கிற வரை அந்த சிலை யாருடைய சிலை என்று யாருக்கும் தெரியாது திறந்ததற்கு பிறகு எல்லோரும் ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள் அவர்கள் ஆசிரிய நாட்டை சேர்ந்த அறிஞர் பெருமகனல்ல இந்திய தேசத்தின் சட்டத்தை வகுத்து தந்த அண்ணல் அம்பேத்கர் சிலையை ஆஸ்திரேலியாவிலே திறந்து வைக்கிறார்கள் நான் இன்னும் ஒரு செய்தியை உரிமைக்காக குரல் கொடுத்த எட்டு மணி நேர வேலையை தந்த இந்த நாடு உழைப்பவனுக்கு சொந்தமானது என்று எழுதிவிட்டு தன் மூளையை தானமாக தந்து வறுமையின் கோரப்பிடிகளை சிக்கிய பிறகும் உலகத்துக்கு போராட்ட விதையை தூவிவிட்டு உழைப்பவனுக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்து விட்டு போனானே காரல் மார்க்ஸ் அந்த மார்க்ஸின் சித்தாந்தத்தை கொண்டு எட்டு மணி நேர வேலையை ஆங்கிலேயிடம் வாதாடி போராடி ஒரு தொழிற்சங்க தலைவனாக தன்னை உருவகப்படுத்தி அதை முன்னிறுத்தி அதற்கு பிறகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற காலத்திலிருந்து அதை சட்டமாக்கியவது சாதாரண காரியமில்லை புதுச்சேரி மாநிலத்திலே சுப்பையா பிரெஞ்சு நிர்வாகத்தை எதிர்த்து பிரெஞ்சு ஆட்சியாளர்களை எதிர்த்து எட்டு மணி நேரக்கு வேலைக்கு ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் போராடுகிறார் அந்த போராட்டம் வெற்றி பெறவில்லை பதினேழு பேர் இறந்து போகிறார்கள் சிக்காகோ நகரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் போராட்டத்திலே மிகப்பெரிய பேரிழப்பை சந்திக்கிறார்கள் உயிரை துறக்கிறார்கள் அவர்கள் எட்டு மணி நேர வேலையை அவ்வளவு எளிதாக பெற்றுவிடவில்லை ஆனால் இந்திய திருநாட்டில் தன்னுடைய அறிவாற்றலால் தன்னுடைய கடுமையான பயணத்தால் அவர் பெற்ற அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு ஒரு துளி மையை பயன்படுத்தி இந்த நாட்டின் தொழிலாள வர்க்கத்திற்கு எட்டு மணி நேர வேலையை பெற்றுத்தந்த மகத்தான தலைவர் அறிவுலக மேதை அம்பேத்கர் அவர்கள் அவர் இங்கே போற்றப்படவில்லை நான் இன்னும் ஒரு செய்தி இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் லண்டன் மாநகரத்தில் உலகத்தின் தலைசிறந்த நூலகம் அந்த நூலகத்தில் எல்லா பிரிவு நூலகங்களும் எல்லா பிரிவு நூல்களும் அங்கே இருக்குமாம் அதற்குள்ளே பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் வாகனத்திலே உள்ளே பயணிக்க வேண்டும் அந்த நூலகத்திற்கு உள்ளே சென்று கிட்டத்தட்ட அந்த நூலகத்திலே மிகப்பெரிய ஆளுமைகள் இரண்டு பேருடைய புகைப்படம் ஆளு உயர புகைப்படம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆளு உயர புகைப்படத்திலே நான் முன்பு குறிப்பிட்டதைப் போல வறுமையின் கோரப்பிடியிலே கிடந்தாலும் உழைக்கும் மக்களுக்கு பள்ளக்கு தூக்கி தெரிந்த பாட்டாளி வர்க்கத்தை சத்தம்தான் சோறு போடும் என்று சொன்ன மார்க்ஸ் சட்டந்தான் சோறு போடும் என்று நிரூபித்த அந்த அம்பேத்கர் அந்த இருவரின் ஆளுயர புகைப்படம் லண்டன் மாநகரத்தின் மிகப்பெரிய நூலகத்தில் வைத்துவிட்டு அதற்கு கீழே வாசகத்தை எழுதியிருக்கிறார்கள் இந்த இருவரும் மேதைகள்தான் இந்த நாட்டில் இந்த நூலகத்தில் வறியவர்களுக்காக வாடுகின்ற ஏழைகளுக்காக தன் துறைக்கு தேவையான நூல்கள் அத்தனையும் படித்து முடித்த மாமேதைகள் என்று லண்டன் மாநகரத்திலே அம்பேத்கர் போற்றப்படுகிறார் அந்த அம்பேத்கர் அவர்கள் பெண்ணுரிமைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தென்னகத்து அம்பேத்கராக விளங்குகிற ஐயா பெரியார் அவர்கள் எங்களுடைய செங்கல்பட்டிலே முதல் சுயமரியாதை மாநாடு நடத்தி அந்த மாநாட்டின் வாயிலாக பெரியார் கோருகிறார் பெண்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் கல்வியில் தேவை சொத்தில் தேவை அவர்களுக்கு சம பங்கு என்று சொல்லுகிற போது அந்த பெரியாருடைய கனவை இந்தியாவில் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பி இந்த நாட்டில் பெண்களுக்கு சமத்துவம் வேண்டுமென்று சட்டம் ஏற்ற விரும்பினார் அம்பேத்கர் அவர்கள் இருந்த அரசுகள் அதை ஏற்க மறுத்த நேரத்தில் பதவிக்காக அறிந்து கொண்டிருக்கிற இன்றைய நிலையில் அன்றைக்கே அந்த பதவியை சட்ட அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வந்தவர் அறிவலக மேதை அம்பேத்கர் அவர்கள் அந்த அம்பேத்கருடைய பெருமைகளை விளக்கி விரிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு செய்தி அல்ல இரு செய்தி அல்ல கடலில் இருக்கிற முத்துக்களை தேடி எடுப்பதைப் போல அவர் உழைத்த உழைப்பினுடைய அவர் இந்த சமூகத்துக்கு ஆற்றிருக்கிற கடமைகளை எண்ணி பார்க்கிற போது தொழிலாளர் நல சட்டங்கள் என்பதில் பெண்களுக்கு அவர் தந்திருக்கிற முக்கியத்துவம் இன்றைக்கு இருக்கிற காப்பீட்டு திட்டமாக இருந்தாலும் சரி மகப்பேறு பிரசவ காலத்தில் அவர்களுக்கு விடுப்பு வழங்க வேண்டுமென்ற உரிமையாகட்டும் இந்த அடிப்படை உரிமைகளை பெண்களை நேசித்து அவர்களுக்காக சட்டம் இயற்ற வேண்டுமென்று சட்டம் ஏற்றி அவர்களுக்காக கவலைப்பட்டவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு இல்லை அவர் இல்லை என்றாலும் கூட இந்த நாட்டில் தேசிய கொடி இன்றைக்கு அசோக சக்கரத்தின் அடையாளத்தோடு பறந்து கொண்டிருக்கிறது அது பறந்து கொண்டிருப்பதற்கு காரணம் இந்தியா யுத்த பூமி அல்ல இது புத்த பூமி என்று உலகத்துக்கே பிரக பிரகடனப்படுத்தியவர் அறிவுலக மேதை அம்பேத்கர் அவர்கள் சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் இந்த மூன்றும் தான் இந்த நாட்டு மக்களுக்கு தேவையானது என்பதை உணர்ந்து கற்பி ஒன்று சேர் புரட்சி என்று இந்த நாட்டில் மிகப்பெரிய இளைஞர்களை எல்லாம் ஒன்று திரட்டுகிற அறிவுலக மேதை அம்பேத்கர் அவர்கள் அந்த கருத்தை சொல்லுகிற போது சொன்னார் இது பிரெஞ்சு புரட்சி காலத்திலே சொல்லப்பட்ட கருத்து என்று இரவலாக அதை வாங்கினேன் என்று கருதாதீர்கள் என் ஆசான் பிரெஞ்சு புரட்சிக்கு முன்னால் புத்தர் மகா பகவான் புத்தர் அவர்கள் இதற்கு முன்னால் இந்த உலகத்திலே கூறிய அற்புதமான கருத்து என்று இந்த நாட்டில் சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு தன்னையே கொண்ட தலைவர் அறிவுலக மேதை அம்பேத்கர் அவர்கள் அந்த அம்பேத்கருடைய சிந்தனைகளை அவருடைய எண்ணங்களை இங்கே வெளிப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீண்ட நெடுநேரம் இந்த நாட்டில் பல்வேறு தகவல்களை அம்பேத்கரை குறித்து சொல்வதற்கு அறிஞர் பெருமக்கள் நிறைந்திருக்கிற இந்த அவையில் என்னுடைய கருத்தாக இறுதி கருத்தாக நான் தெரிவிக்க விரும்போது காந்தி அவர்களுக்கும் அம்பேத்கருக்கும் கருத்து மோதல் என்று எல்லோரும் சொல்வார்கள் மிகப்பெரிய கருத்து மோதல் இல்லை நெறியாளர் குறிப்பிட்டதைப் போல வட்டமேஜை மாநாட்டில் சுதந்திரத்திற்காக வெள்ளையரிடம் போராடிக் கொண்டிருந்த நேரத்தில் காந்தி சுதந்திரத்தை வலியுறுத்துகிற போது அம்பேத்கர் சொன்னாராம் நீங்கள் இருநூறு ஆண்டு காலமாக அடிமைப்பட்டிருக்கிற இந்த நாட்டுக்கு விடுதலையை கேட்கிறீர்கள் நான் இரண்டாயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டிருக்கிற என் மக்களுக்காக விடுதலையை கேட்கிறேன் என்று சொல்லி ஏழைகளுக்காக கடைசி வரை இந்த சமூகத்தில் இருக்கிற மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்ட தன்னிகரில்லா அம்பேத்கரின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் நிலைத்திருக்கும் வாழ்க அம்பேத்கரின் புகழ் வெல்லட்டும் அவருடைய லட்சியம் நாம் யாருடைய வழி நடக்க வேண்டும் அண்ணலின் வழி நடப்போம் அவருடைய லட்சியத்தை மீட்டெடுப்போம் ஜாதி பேதமற்ற சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிகச் சிறப்பான செய்திகளை நண்பர் கவிஞர் செங்கை தாமஸ் அவர்கள் இங்கே பதிவு செய்தார் சிலைகளை பற்றி சொன்னார் ஒரே ஒரு சிந்தனை இந்த உலகத்திலே இருக்கிற தலைவர்களுடைய ஒவ்வொரு சிலைக்கு ஒவ்வொரு குறியீடு இருக்கிறது காந்தியின் சிலையிலே கைத்தடி இருக்கிறது நேருவின் சிலையிலே புறாய் இருக்கிறது இப்படி ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு குறியீடு உண்டு ஆனால் உலகத்திலே இருக்கிற தலைவர்கள் சிலையிலே கையிலே புத்தகத்தை மட்டுமே அடையாளமாக வைத்திருக்கிற ஒரே சிலை அண்ணல் அம்பேத்கருடைய சிலை தான் என்பதுதான் சிறந்தது அந்த நூலகத்திலே இருக்கிற எல்லா நூல்களிலும் அவர் கைரேகை பதிந்திருக்குமாம் அந்த கைரேகை பதிந்திருப்பது அவருடைய வாசிப்பின் தன்மையை காட்டுவது என்று சொன்னார் நல்ல நேசிப்பான செய்திகளுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து அடுத்ததாக பெண்ணிய காவலர் என்ற தலைப்பிலே அவர் ஏற்றிய சட்டங்களை அவர் ஏற்றிய சட்டத்தின் நுணுக்கங்களை இன்றைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மகளிர் நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் பெண்ணியத்தை போற்றி பாதுகாக்கிற ஒரு மிகச்சிறந்த பெண்ணிய காவலராக தன்னை உருவாக்கி வைத்திருக்கிற பெயரிலேயே வீரம் பதித்திருக்கிற எங்கள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அருமை சகோதரியார் வீரமர்தினி அவர்கள் பெண்ணிய காவலர் அண்ணல் அம்பேத்கார் என்று உரையாற்ற வருகிறார் உங்கள் அத்துணை பேர் அன்போடு இந்த கருத்தரங்கத்தின் நெறியாளராக இருக்கக்கூடிய கலைமாமணி கவிஞர் ஐயா நாகைராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சியை மனிதநேய மாண்பாளர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் அவருடைய கருத்துக்களை இந்த உலகுக்கு வலு சேர்க்கும் வண்ணமாக இந்த நிகழ்ச்சியை அமைத்திருக்கக்கூடிய பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மற்றுமுள்ள சான்றோர் பெருமக்களுக்கும் வணக்கம் பெண்ணிய காவலர் டாக்டர் அம்பேத்கர் என்ற தலைப்பிலே பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் சில கருத்துக்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் சமூக புரட்சியாளர்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் மராத்திய சமூக புரட்சியாளர்கள் ஜோதிபாபுலே சாகு மகராஜ் மற்றும் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் மராத்திய மாநிலத்தை சார்ந்த மனிதநேய மாண்பாளர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் இவர்கள் எல்லாம் சமூக புரட்சியை நோக்கி சமூக ஜனநாயகத்தை நோக்கி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தவர்கள் தன் பெண்டு தன் பிள்ளை தன் குடும்பம் என்ற சின்னதொரு கடுகுள்ளம் இல்லாமல் தொல்லுலக மக்கள் எல்லாம் நம்முடைய மக்கள் என்ற அடிப்படையிலே ஜாதியை ஒழிக்க வேண்டும் இந்த நாட்டில் வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிக்க வேண்டும் என்று பாடுபட்டவர் நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் அவர்களை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது அவருக்கு புத்தத்தின் மேல் காதல் அந்த பௌத்தம் மதம்தான் எனக்கு பிடித்தது என்று சொன்னவர் ஏதோ அது சடங்குகளின் தொகுப்பாக இருக்கின்ற காரணத்தினால் அது பிடிக்கும் என்று அவர் சொல்லவில்லை மாறாக பகுத்தறிவு கடவுள் மறுப்பு ஆத்ம மறுப்பு இன்னும் சொல்லப்போனால் பெண்ணடிமை ஒழிப்பு ஆகியவற்றை முதன்மையாக கொண்டிருந்த பௌத்தத்தை அவர் தன்னுடைய மூச்சாக அவர் பின்பற்றினார் த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பெண்களுக்காக சட்டத்தை இயற்றுகின்ற பொழுதே அதாவது சட்டம் ஒரு இருட்டறை அதில் வக்கீலின் வாதம் ஒளிவிளக்கு அந்த ஒளிவிளக்கு ஏழைகளுக்கு கிடைப்பதில்லை என்று ஆதங்கப்பட்டார் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த ஆதங்கத்தை போக்குகின்ற வகையிலே நம்முடைய மனிதநேய மாண்பாளர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முப்பத்தி ஒன்பது ஏ என்ற அந்த பிரிவை ஏற்படுத்தி பெண்களுக்கு சட்டத்தின் மூலம் தீர்வு என்ற அந்த நிலையை உருவாக்கினார் அது மட்டுமல்ல இந்து சட்ட மசோதா என்ற ஒரு மசோதாவை அவர் சட்ட அமைச்சராக இருக்கின்ற பொழுது அதை கொண்டு வந்தார் சட்ட அமைச்சராக இருந்து கொண்டு வந்த அந்த மசோதா பழமைவாதிகளுக்கும் புதுமைவாதிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக அமைந்தது அந்த இந்து சட்ட மசோதா என்ன சொன்னது என்று சொன்னால் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்க வேண்டும் இங்கே எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய தோழர் செங்கை தாமஸ் அவர்கள் சொன்னது போல சுயமரியாதை திரும் செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை அந்த மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடந்த அந்த மாநாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை என்று தந்தை பெரியார் கூக்குரலிட்டார் அதை இன்றைக்கு சட்டமாக இருக்கின்றது ஆனால் அன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் சட்ட அமைச்சராக இருக்கின்ற பொழுது அந்த சட்டத்தை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை பெண்களுக்கு சொத்துரிமையா அதெல்லாம் கொடுக்க முடியாது அவர்களுக்கு வாரிசுரிமையா அது கொடுக்க முடியாது பலதார மனத்தை அவர் எதிர்த்தார் ஒரு ஆண் பல திருமணங்களை செய்து கொள்ளக்கூடாது என்பதற்காக பெண்கள் எவ்வளவு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று பாடுபட்டவர் நம்முடைய மனிதநேய மாண்பாளர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் உழைத்த மாதிரி பெண்களுடைய இன்றைக்கு கூட ஐயா அவர்கள் சொன்னது போல நம்முடைய செங்கை தாமஸ் ஐயா அவர்கள் சொன்னது போல பெண்கள் உலக மகளிர் தினம் நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த உலக மகளிர் தினத்தில் எடுத்துக்கொண்ட அந்த எட்டு மணி நேர உழைப்பு என்பதை சட்டமாக ஆக்கியவர் யார் என்று சொன்னால் நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள்தான் நம்முடைய சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் மே டே என்ற அந்த மே தினத்தை முதன் கொண்டாடினார் என்று சொன்னாலும் கூட அந்த சிறப்பு அவருக்கு இருந்தாலும் கூட இதை சட்டமாக உருவாக்கியவர் நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் அந்த எட்டு மணி நேரம் அதே நேரத்தில் மக்களுக்கு வாக்குரிமை இப்படி பல்வேறு செய்திகளை சட்டமாக உருவாக்கி தந்தவர் நம்முடைய டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கக்கூடாது என்று சொன்ன பழமைவாதிகள் சொன்ன காரணம் என்ன என்று சொன்னால் அந்த சொத்து அவர்களுக்கு பேணத் தெரியாது அவர்கள் அதை பாதுகாத்து வைக்க மாட்டார்கள் ஆண்களுக்கு மட்டும்தான் அதுவும் மூத்த பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த சொத்து இளையவராக பிறந்தால் அவர் போய் கோர்ட்டுக்கு போய் எந்த விதமான சொத்துக்காகவும் சண்டை போட முடியாது அவர் வந்து பாகப் பிரிவினையே கோர முடியாது அந்த மூத்த பிள்ளைக்கு தான் அந்த சொத்து எனவே அது மட்டுமல்ல பதிவு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் அங்கு தான் அந்த சடங்கு சம்பிரதாயங்களை ஒழிக்க வேண்டும் எப்படி தந்தை பெரியார் சுயமரியாதை திருமணத்தை செல்லுபடி ஆக வேண்டும் என்று அந்த சட்டத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டம் இயற்றி இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்றதோ அந்த திருமணத்தை எந்த சடங்கு சம்பிரதாயம் இல்லாத திருமணத்தை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தியவர் நம்முடைய டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அது மட்டுமல்ல ஹி தாரிணி என்ற சபையில் மகர் சமர் என்ற அந்த அமைப்பு அந்த இனத்து பெண்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவத்தை தந்தவர் சைமன் கமிஷன் இடத்திலே கூட அவர் பேசுகின்ற பொழுது எந்த கருத்தை அவர் வலியுறுத்தி சொன்னார் என்று சொன்னால் பெண் கல்வி பெண் விடுதலை ஆகியவற்றை மிக மையமாக கருத்துக்களை பதிவு செய்த மிகப்பெரிய சிந்தனையாளர் அவர் வந்து படிக்காத அவர் வந்து ஒரு முறை அமெரிக்கா சென்று திரும்புகின்ற பொழுது நிறைய புத்தகங்களை அது வந்து சேமிக்கிறார் அதுவும் கிடைப்பதற்கு அரிதான புத்தகங்களை எல்லாம் அவர் சேமிக்கிறார் அந்த புத்தகங்களை எல்லாம் நாமே கொண்டு செல்ல முடியாது என்ற காரணத்தினால் அதை ஒரு சரக்கு கப்பலில் அனுப்பிவிட்டு இவர் பயணிகள் பயணிக்கக்கூடிய அந்த கப்பலில் வருகின்றார் ஆனால் என்ன ஒரு செய்தி என்று சொன்னால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி அவர் அனுப்பிய அந்த சரக்கு கப்பல் மூழ்கிவிட்டது அந்த புத்தகங்கள் எல்லாம் அவருக்கு கிடைக்கவில்லை நாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம் இதோட புத்தகம் படிக்கிறதே நிறுத்தியிருப்போம் ஆனால் அவர் அப்படி செய்யல அந்த புத்தகத்திற்காக அந்த படிப்பின் மீது இருந்த ஆசையினால் ஆசை மட்டுமல்ல அதன் மூலம் அவர் அறிவை வளர்த்து கொண்டார் அந்த அறிவை இந்த சமுதாய மக்களின் மேம்பாட்டுக்காக பயன்படுத்தினார் அதாவது பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அந்த ஒரு நெறியை அவர் வாழ்க்கையிலே பின்பற்றினார் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்று சொல்வார்களே அந்த நிலையிலே இன்றைக்கு ஒத்த அறிவை அவர் பெற்றிருந்ததால் தான் பெண்களும் இந்த சமுதாயத்தின் ஒரு அங்கம் என்பதை உணர்ந்திருந்ததால்தான் அவர்களுக்காக அவர்களுடைய உரிமைகளுக்காக போராடிய மிகப்பெரிய மகத்தான ஒரு தலைவர் அவருடைய நம்முடைய இந்த பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இந்த நேரத்தில் ஏதோ அவருடைய கருத்துக்களை நாம் பேசினோம் சென்றோம் என்று இல்லாமல் அவருடைய கருத்துக்களுக்கு வலு சேர்க்க வேண்டும் அவருடைய கருத்துக்களை இந்த சமுதாயத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற செய்தியை உங்கள் மத்தியிலே பதிய வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பாக பெண்ணியத்துக்கு அண்ணல் அம்பேத்கார் செய்த பணிகளை பட்டியலிட்டு சொன்னார் அவர் தமிழகத்திலே வருகை தந்து சந்தித்த தலைவர்கள் மூன்று பேர் ஒன்று சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் இன்னொருவர் அயோத்திதாச பண்டிதர் எம் சி அவர்கள் ஆனால் இந்த மூன்று பேரிடமும் அவர் கலந்து பேசுகிற பொழுது அந்த தொழிலாளர் நலத்துக்காக சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அந்த மே தினத்தை கொண்டு வருகிற பொழுது இந்த எட்டு மணி நேர வேலை என்பதிலே அந்த தொழிலாளர்களில் இருக்கிற பெண்களுக்கு தனியாக மகப்பேறு நாளில் விடுப்பு தர வேண்டும் என்கிற ஒரு தார்மீக உரிமையை சட்டமாக்க வேண்டும் என்கிற செய்தி அவருக்கு இந்தியாவில் தமிழகத்திலிருந்து தான் போனது அதனால தான் இந்த நாட்டுக்கு பெயர் தமிழ்நாடு என்று மட்டுமல்ல இது ஒரு தாய்நாடு இந்த தாய்நாடாகிய தமிழ்நாட்டுக்கு வந்தால்தான் தாய்மையை போற்றுகிற எண்ணம் அண்ணல் அம்பேத்காருக்கே வந்தது என்று அவருடைய நூல்களிலே குறிப்பிட்டிருக்காங்க அவர்கள் சொன்னதை போல அந்த சரக்கு கப்பல் மூழ்கி அந்த கடல் அலைகள் வந்து வீசுகிற பொழுதெல்லாம் அண்ணல் அந்த கடற்கரையில் போய் பார்ப்பாராம் ஏதேனும் புத்தகங்கள் மிதந்து வராதா அந்த மூழ்கிய கப்பலிலிருந்து வராதா என்று அவருடைய போராட்டத்துக்கு அதிலும் ஒரு பரிசு கிடைத்ததாம் ஒரே ஒரு புத்தகம் அந்த கடல் சரக்கு கப்பலிலிருந்து வந்ததாம் வந்த புத்தகம்தான் காரல் மார்க்ஸ் எழுதிய மூலதனம் என்ற புத்தகமாம் அது நீரால் அழிக்க முடியாமல் இவர் நெஞ்சிலே நிலைத்த புத்தகம் என்று அவர் தன் குறிப்பிலே குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் பெண்ணியத்தை போற்றி பாதுகாத்த அந்த அண்ணலை பற்றிய தங்கள் உரைக்கு நன்றி தெரிவித்து அடுத்து அண்ணல் அம்பேத்கர் இளைஞர்களுக்காக இந்த இந்திய சமூகத்துக்காக வளர்ந்திருக்கிற தலைமுறைக்காக வார்த்தெடுத்த சிந்தனைகளை எல்லாம் நமக்கு மிகச்சிறப்பாக எடுத்துரைக்க ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் தொலைக்காட்சி விவாதங்களிலெல்லாம் மிகச்சிறப்பாக உரையாற்றி வரக்கூடிய திரு கருணாநிதி அவர்கள் உங்கள் மத்தியிலே உரையாற்ற வருகிறார் அவரை அன்போடு அழைக்கிறோம் சிறப்பாக என்னங்க நல்ல இடங்க வாங்கி போடலாம் ஆனால் இப்போ நம்ம கிட்டக்க பணம் பற்றாதே மிச்சத்துக்கு நக இருக்கு சிட்டி யூனியன் பேங்க் வாய்ப்பினை அவருடைய பிறந்தநாள் என்று வழங்கியிருக்கின்ற திரை திரை தொலைக்காட்சிக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கு என் முன்னால் பேசியவர்கள் எல்லாம் பல விஷயங்களை குறிப்பிட்டு விட்டபடியால் எனக்கென்று சில குறிப்பிட்ட எஞ்சியிருக்கிற விஷயங்களை பற்றி பேச விழைகின்றேன் அதாவது இந்த சமுதாயம் தீயவர்களால் மட்டுமே பாதிக்கப்படுவதில்லை தீய விஷயங்களை சந்திப்பதில்லை அதை பார்த்து கொண்டு அதற்கு ஏதாவது செய்ய அதற்கு எதிராக வினையாற்றக்கூடிய செயல்படக்கூடிய வாய்ப்பும் வசதியும் திறமையும் எல்லாம் இருந்தும் கூட நமக்கேன் வம்பு என்று ஒதுங்கி இருக்கின்ற நல்லவர்களாலும் இந்த சமுதாயம் பாதிக்கப்படுகிறது இதை நான் சொல்லவில்லை ஐன்ஸ்டீன் என்ற அறிஞர் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த அந்த வகையிலே ஒன்பது வயதிலேயே பள்ளியில் படித்த எங்கள் எனக்கு முன்னால் பேசியவர்கள்லாம் குறிப்பிட்டார்கள் பள்ளியில் படிக்கும்போதே ஒன்பது வயது சிறுவனாக இருக்கும் போதே அவருக்கு கிடைத்த அனுபவங்கள் அவமானங்கள் அதெல்லாம் நம்ம இது தற்கால இளைஞர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது இப்போல்லாம் நம்ம பார்க்குறோம் பள்ளிக்கூடங்களில் சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட ரொம்ப சென்சிட்டிவாக ரியாக்ட் பண்ணுற இளைஞர்களையும் சிறுவர்களையும் பார்க்குறோம் ஆனால் ஒன்பது வயதில் மற்ற மாணவர்களை விட தன்னை தாழ்த்தி தரையில் உட்கார வைத்தன் பொழுதும் இது ஏன் இப்படி நடக்கிறது இதே போல் மற்றவர்கள் பாதிக்கப்பட ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு என்று சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை தோன்றியது அல்லவா அதற்குத்தான் நாம் அதுக்கு மதிப்பு அளிக்கிறோம் சுதந்திரம் பெற்ற சுதந்திரம் எல்லோருக்கும் ஈக்குவலாக போகணும் அது ஒரு சிலர் மட்டுமே அனுப்பிச்சாங்கன்னா அப்போ அதுக்கு பேர் அந்த நாடு சுதந்திர நாடாக சொல்ல முடியாது அப்படி ஈக்குவலாக போகணுங்கிறத சிந்தித்தவர் தான் அம்பேத்கார் ஈக்குவலும் சட்ட சுதந்திரத்தை பெற்றுவிட்டோமே தவிர அந்த சுதந்திரம் சமமாக பலருக்கும் சேர வேண்டியவர்களுக்கு போய் சேரவில்லை என்ற காரணத்தினாலே அதற்கு ஒரு சட்டம் வழிவான ஒரு நிறை யாராலும் அசைக்க முடியாத ஒன்றை நான் உருவாக்குவேன் அதற்கு நான் வந்து கடினமாக உழைத்தாக வேண்டும் நிறைய படித்தாக வேண்டும் அப்படின்னு அறுபது நாடுகளில் இருந்த எல்லாம் அலசி ஆராய்ந்து சட்டத்தை உருவாக்கியிருக்கிறார் அறுபத்தி நான்கு பாடத்திலே தேர்ச்சி பெற்றிருக்கார் ஒன்பது லாங்குவேஜ் மொழிகளிலே தேர்ச்சி பெற்றிருக்கின்றார் இந்த டாக்டர் ஆஃப் ஆல் சைன் சயின்சஸ்ங்கிற பட்டத்தை வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட எயிட் எயிட் இயர்ஸ் எட்டு வருஷம் படிக்க வேண்டிய அந்த படிப்பை இருபத்தி ஏழு மாதங்கள் படித்து அந்த பட்டத்தை பெற்றிருக்கிறார் ஒரு பெரிய சாதனை இதெல்லாம் வந்து அவருக்கு புத்தகங்கள் மேல உள்ள விருப்பத்தை பற்றி மேடம் சொன்னாங்க அவர் லைப்ரரியில் அவருடைய ப்ரைவேட் லைப்ரரியில் எந்த உலகத்திலே எங்கும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரம் புத்தகங்கள் இருந்திருக்கிறது அவர் லண்டனில் போய் தங்கிறதுக்கு எங்களுக்கு எங்கே இடம் போகணும்னு கேட்டப்போ அவர் சொன்னது வார்த்தை எங்கேயாச்சும் எங்கள் பக்கத்தில் நூலகம் இருக்கோ அங்கே பக்கத்தில் எனக்கு இடம் போடுங்க எனக்கு ரூத் ரூமை பற்றி எனக்கு கவலை இல்லை ஐ எம் நாட் கம்ஃபர் பர்ட்டிகுலர் அபவுட் த கம்ஃபர்ட் ஆஃப் ரூம் எனக்கு பக்கத்தில் லைப்ரரி இருக்கணும் அந்த அளவுக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் இப்பொழுது அதுதான் இந்த இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னென்னு கேட்டிங்கன்னா போராடணுங்கிறது முக்கியம் இல்லை அந்த போராட்டத்துக்கு நியாயமான உண்மையான வழிமுறைகளை என்ன பண்ணணும் உண்களை முதல் முதலில் உயர்த்தி கொள்ளுங்கள் நாம் பேசுவது நாம் கிட்ட பேசுகின்ற பேச்சை பலர் கேட்கணும் இப்போ அங்கே சொன்னாங்க நாலு பேர் உட்காந்த கூட்டத்தில் பேசி முடித்த உடனே நாலாயிரம் பேர் கூடினாங்கன்னு சொன்னார் மெறியாளர் எப்படி கூட முடியும் பேச்சினால் உள்ள கருத்துக்கள் சும்மா எல்லாரும் பேசிட்டா கூட்டம் வந்துடாது பேச்சில் உள்ள கருத்துக்கள் இருக்கணும் அந்த கருத்துக்கள் வர வேண்டுமானால் அந்த அளவுக்கு அவர்களுக்கு அறிவை வளர்த்து கொண்டிருக்க வேண்டும் அந்த அறிவை கொண்டால் தான் நம்ம பேச்சு நம்முடைய பேச்சிலேயே அர்த்தம் இருக்கும் இல்லைன்னா எதையோ பேசிட்டு போகிறதில்ல அந்த மாதிரி இன்றைக்கு வந்து இன்னும் ச அம்பேத்கருடைய சிலைகள் உலகம் முழுவதும் அதிக அளவில் இருக்கிற ஒரே சிலை அம்பேத்கார் சிலை தான் வேறு இந்த சிலையும் அவ்வளோ அதிகம் கிடையாது என்ன காரணம் கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்புங்கிறது ஒரு மீனிங் தான் ஒரு சிலை இருக்குன்னா அந்த சிலையை வந்து அவங்களுக்கு மரியாதை தருவதற்காக இந்த சிலையை நிரூபிக்கப்படுவதில்லை ஒரு சிலை இருக்குது ஒரு ஒரு ஃபாதர் வந்து ஒரு ப பையனை பிள்ளையை அழைச்சிட்டு அந்த பக்கமாக அந்த பையன் என்ன கேட்பா இது என்னப்பா அந்தத்தில் ஒரு பெரிய சிலை இருக்க என்ன அப்படின்னு இவர் அப்பா இவர் அம்பேத்கார் இவர் இப்படி மாதிரி க வந்து வளர்ந்து வந்தார் இப்படி சின்ன வயசுலேயே இவர் வந்து ஒரு இலட்சியத்தை வளர்த்துக்கொண்டு அதற்காக அப்படின்னு அவருடைய இதை சொல்லும்போது அந்த பயன் அந்த குழந்தையினுடைய மனதிலே ஒரு லட்சியம் உருவாகும் அந்த மாதிரி சிலைகளை நிரூபித்துகின்ற க நிறுவி நிறுவுகின்ற காரணமே அது மக்கள் மனத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒரு உதாரணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அப்படி உதாரணத்தை ஏற்படுத்துவதற்காக இன்று அதிக அளவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சிலைகள் அம்பேத்கருடைய சிலை என்றால் நிச்சயமாக உலக அளவில் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு அறிஞராக ஒரு மேதையாக எல்லோரும் எல்லோரும்குள்ளே அவர் புரட்சியாளர்கள்ங்கிறார்கள் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அவர் புரட்சியாளர் அல்ல சீர்திருத்தவாதி புரட்சியாளர்கள் என்றால் குரல் கொடுத்துக்கிட்டே போகலாம் சும்மா உரிமை உரிமை என்று ஏழம் விட்டுட்டு போகலாம் உரிமையை மட்டும் கேட்கல அவர் அதற்கு வந்து எந்த எப்படி தன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சட்டத்தை போட்டு சட்டத்தை பல ஆறு அறுபது நாடுகளில் உள்ள அரசியலமைப்பு சட்டத்தையும் அலசு ஆராய்ந்து ஒரு சட்டத்தை போட்டு இந்த நடத்துங்க நடத்து நடத்து நடந்தால்தான் சுதந்திரம் நாம் பெற்ற சுதந்திரம் எல்லோருக்கும் சமமாக பங்கு சேரும் இல்லைன்னா யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுவோம் அந்த அடி சொன்னது மாதிரி சட்டம் ஒரு இருட்டரை ஏழைகளுக்கு அது கிடைக்காதுன்னா அப்புறம் எதுக்கு சட்டம் அந்த சட்டம் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் அதற்காக வழிவகுத்தவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய அந்த கனவு நினைவாததற்காக பின்னால் வந்தவர்கள் தான் நம்ம உழைச்சிக்கிட்டு இருந்தால் கூட நம்ம வந்து அவருடைய உண்மையினை அவர் எடுத்துக்கொண்ட வழியை இந்த இளைஞர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது தான் என் நான் இங்கு உங்களுடைய சொல்ல விரும்புவது இளைஞர்கள் முதல்ல தங்களை தக தயார்படுத்திக்கொள்ளணும் கல்லூர் காலேஜி கல்லூரிக்கு போகிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு ச சந்தோஷமாக அந்த நாட்களை கழிப்பதற்காக அல்ல அங்கு நம்ப இந்த பின்னால் அந்த சொசைட்டியில் நாம் சந்திக்க இருக்கிற சவால்களை எதிர்கொள்வதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அங்கே போய் நல்லா ஜாலியாக இருந்துட்டு சரியான ஏகப்பட்ட அரியர்ஸை வச்சுட்டு வெளியில் வந்து வேலை கிடைக்காமல் சுத்துறவ இளைஞர்களுக்கு இந்த சமூகத்தில் என்ன சாதித்து விட முடியும் நாம் கல்லூரியிலே இருக்கும்போது நம்ம எக்யூப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அம்பேத்கரனுடைய வாழ்க்கையில் நாம் கண்ட இது படித்த காலங்களில் அவர் படி அந்த சரித்திரத்தை சரித்திரத்தை படிக்கும்போது அவர் சுயசரிதத்தை படிக்கும்போது படித்த காலத்திலே அவர் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கின்றார் எவ்வளவு அவமானங்களையெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு அவமானங்களெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு நாம் வந்து இந்த சமுதாயத்தின் மீது ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு வந்து தாழ்த்தப்பட்டவர்களுடைய சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் இருக்கும் அதற்காக வருகின்ற அவமானங்களை நாம் பொருட்படுத்தக்கூடாது என்ற எண்ணத்தோடு அவர் வளர்ந்திருக்கின்றார் இல்லை என்றால் ஒரு சுபேதாருக்கு மகனாக பிறந்த ஒருவர் இந்த நாட்டினுடைய ஒரு சட்ட அரசியல் சட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கமிட்டியில் சேர்மேனாக வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது பல பதவிகள் எம்எல்சி எம்எல்ஏ எம்பி ஜ லா மினிஸ்டர் என்று பல பட்டங்களை பல பதவிகளை வகி வகித்தாலும் இந்த சட்டத்தை ஏற்படுத்திய அவர் சட்டத்தை ஏற்படுத்திய சட்டம்தான் கான்ஸ்டியூஷன் தான் இன்றைக்கு பல பேருக்கு வாழ்க்கையை வலி அழித்து கொண்டிருக்கிறது பல ஏற்றத்தாழ்வுகள் களையப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே அந்த அந்த போன்ற ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்த அம்பேத்கர் அவர்களினுடைய பிறந்த நாளான இன்று அவரை நினைவு கூறுவதில் மிகவும் ஒரு பொருத்தமான ஒன்று அது அப்போ அந்த சந்த சந்தர்ப்பத்திலே அவரை பற்றி பேசுகின்ற வாய்ப்பை கிடைத்தமை அளித்தமைக்காக தொலைக்காட்சிக்கு சொதிய தொலைக்காட்சிக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அம்பேத்கரினுடைய வாழ்க்கையில் அவர் படித்த படிப்பினையை படித்தால் இந்த நாட்டில் இளைஞர்களுக்கு பிடிப்பினை வரும் என்பதனை மிகச் சிறப்பாக எடுத்துரைத்திருக்கிறார் அவருடைய அனுபவத்திலே வள்ளுவர் கூட திருக்குறள் எழுதிய பொழுது கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகை என்று எழுதினான் ஒருவர் வள்ளுவரை பார்த்து கேட்டாராம் இந்த திருக்குறளில் என்ன சிறப்பு என்று கேட்டாராம் திருக்குறளுக்கு விளக்கமெல்லாம் சிறப்பு இல்லை நான் எழுதியிருக்கிற திருக்குறளே சிறப்புனாராம் என்னடான்னா கற்க கசடற கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகை என்று எழுதியிருக்கிற இந்த ஏழு சீர்களில் ஒரு எழுத்தில் கூட துணை எழுத்து கிடையாது கால் என்று சொல்லுகிற அந்த துணை எழுத்து இல்லை ஏன் துணை எழுத்து இல்லாமல் இந்த திருக்குறளை எழுதினேன் என்று சொன்னால் அம்பேத்கரை போல தனக்கு துணையாக எவர் இல்லை என்றாலும் தான் கற்ற கல்விதான் தன்னை நிலைநிறுத்தும் என்பதை நிற்க அதற்கு தகை என்று நிரூபித்த செயல்களை மிகச் சிறப்பாக எடுத்துரைத்திருக்கிற ஐயா ஓய்வெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் கருணாநிதி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அடுத்ததாக கண்ணல் நிகர் கலைஞர் என்ற தலைப்பிலே அன்னலை பற்றி பேசுவதற்காக திரைப்பட நடிகர் நல்ல சிந்தனையாளர் மக்கள் மத்தியிலே தன்னுடைய கதாபாத்திரங்களின் மூலம் நகைச்சுவையை வெளிப்படுத்தினாலும் தன்னுடைய பேச்சு திறமையால் சிந்தனைகளை சிதறவிடாமல் விதைக்கிற என அருமை சகோதரர் திரைப்பட நடிகர் சவுந்தர் அவர்கள் உங்கள் மத்தியிலே வருகிறார் அனைவரும் அன்போடு அழைப்போம் அதாவது நெறியாளர் அண்ணன் நாகராஜன் அவங்க வந்து பொதிகையில் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது வரீங்கலாம் கேட்டார் ஃபஸ்ட்டு பொதிகையில் நிகழ்ச்சின்ன உடனே சரி ஓகே நம்ம சினிமா சம்மந்தமாக ஏதாவது நிகழ்ச்சி இருக்கும் சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரணேன் அப்படின்னு எதை பற்றி என்ன பேசணும் ஏப்ரல் ஃபோர்டீன்த்து அண்ணல் அம்பேத்கரோட பிறந்தநாள் இருக்குது அது சம்மந்தமாக நீங்கள் பேசணும் அது பெரிய பெரிய அறிவாளிகளில் பேச வேண்டிய விஷயம் நம்மளுக்கும் ஏன்னா அதாவது உண்மையிலேயே சொல்கிறேன் நான் வந்து எவ்வளோ நிகழ்ச்சிகள் போயிருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் நினச்சி வந்த விஷயம் என்னென்னா இந்த அம்பேத்கர் அவர்களை பற்றி பேச வந்த இந்த நிகழ்ச்சி தான் என்ன காரணம்னா அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி படிக்கணும் 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 நினச்சிட்டே இருந்தேன் அதை வந்து அந்த வாய்ப்பை கொடுத்த பொதிகை டிவிக்கும் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி வந்து அவ்வளோ பெரிய லைப்ரரி அந்த லைப்ரரியில் அந்த வாட்ச்மேனுக்கு இவருக்கு பெரிய சண்டையாமல் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் மூணு இல்லையா அந்த வாட்ச்மேனு அவர் மூடான்னு பார்த்தா இந்த ஆள் எங்கேயாவது உட்காந்துருப்பார் அம்பேத்கர் அவருக்கு தேடி எங்கேடா இருப்பார் இவர் எங்கடா ஓ உனக்கு வேற எங்கேயாவது ஒரு புத்தகத்தை நடுவில் உக்காந்துட்டு தான் ஒரு புஸ்தத்தை படிக்கிறது அப்போது பிரச்சனையே அந்த வாட்ச்மேனுக்கு இவர் தான் என்ன உன்னாலே எனக்கு லேட் ஆகுது லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆனால் அவ்வளவு படிப்பாளி ஒன்றுமே இல்லைங்க ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து அதாவது படிப்பினால் இந்த உலகத்தில் என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படி நிரூபித்த ஒரு மாபெரும் தலைவர் அவர் வந்து ஒரு சாதிய சாதிய தலைவர்னு அதாவது நம்ம அவரை ஒதுக்கிட முடியாது அவர் வந்து எல்லாருக்கும் தலைவர் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி காந்தி எப்படியோ அதாவது நேரு எப்படியோ அப்படி தான் வந்து அண்ணல் அம்பேத்கார் அண்ணல் அம்பேத்கர் அவர் வந்து நம்ம வந்து ஒரு சா சாதியை குறிப்பிட்டு நம்ம வந்து ஒரு சாதிய தலைவர் நம்ம ஒதுக்கிட முடியாது அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அவர் அவர் வந்து எல்லாருக்குமான தலைவர் எப்படி சொல்கிறேன்னா இந்த சட்டம் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து ஏற்றுறதுக்காக ஒரு ஏழு பேர் கொண்ட குழு வந்து அமைக்கிறாங்க அதில் வந்து எல்லோரும் பண்ணுறாங்க எழுதுகிறாங்க நிறைய யோசிக்கிறாங்க என்னென்ன சட்டங்கள்லாம் பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பல சட்டங்களை வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணி பண்ணுறாங்க ஒரு ஸ்டேஜில் எல்லோரும் விலகிறாங்க ஆனால் அண்ணல் அம்பேத்கர் மட்டும் தனி ஒரு ஆளாக இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குறாரு ஸோ அப்போது அவர் வந்து அதில் பின்வாங்கவே இல்லை என்ன காரணம்னா இந்த மக்களுக்கு எல்லா விதமான சட்டங்களும் போய் சேரணும் முக்கியமாக குறிப்பாக ஏழைகளுக்கு ஏழைகள்னால் யார் இப்போ ஒன்றுமே இல்லை அவருக்கு எங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு அதாவது எப்படி காந்தி அவர்களுக்கு வந்து ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்த உடனே ஆ இப்படி ஒரு கேரக்டரா ஐயோ பொய்யே பேசக்கூடாது வாழ்க்கையில் உண்மையை மட்டும்தான் பேசணும் எப்படி ஒரு இன்ஸ்பைர் ஆச்சோ அதே மாதிரி அண்ணா அம்பேத்கர் அவர்கள் வந்து குளத்தில் வந்து ஒரு ஆடு குளிக்குது மாட்டை குளிப்பாக கட்டுறாங்க ஆனால் மனுஷன் வந்து இறங்கி போனால் பெரிய சண்டைங்க பெரிய பிரச்சனை அந்த ஊரில் தான் முத முதல்ல அவருக்கு வந்து என்ன ஒரு குளத்தில் குளிக்கிறதுக்கு ஒரு மனிதனை வந்து அந்த உரிமை அப்புறம் என்னத்துக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு முத முதல் தன்னுடைய போராட்டத்தை இருபத்தொம்பது வயசில் ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் அவர் ஒரு வேலைக்கு போகிறார் அங்கே வேலைக்கு போகிற இடத்துல அவருக்கு பியூன் பியூன் இருப்பாங்களே அந்த பியூன் வந்து தண்ணி கேட்குறாரு ஒரு ஒரு தடவை வந்து அம்பேத்கர் அவர்கள் தண்ணி கேட்குறாரு அவன் வந்து இல்லை கொடுக்க மாட்டேன் இல்லை தண்ணி நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு அவர் ஆஃபீஸர் கேட்டகிரி எடுத்துக்கணும்னு சொன்னோன்னே இப்போது இவருக்கு ஷாக் ஏன் ஏன் என்ன ஏன் பிரச்சனை ஏன் எதனால் அப்படி இல்லை இல்லை எங்கள் இதில் வந்து நாங்கள் தண்ணி எடுத்து அது வந்து எங்கள் ஜாதிக்கு வந்து இழுக்கு அது ஒரு பெரிய இதாக இன்னும் ஒரு ம சக மனுஷன் தண்ணி அந்த தண்ணிக்கு இப்படி பிரச்சனையா இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் மைண்டில் ஏறி 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 அதனால் தான் வந்து இந்த தீண்டாமை சாதி இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக பெருசாக போராடின ஒரு மாபெரும் தலைவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இவர் வந்து சினிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமாவில் அண்ணன் ஏன்னா சினிமாவில் இருக்கிறதுனால சினிமாவுக்கு இவருக்கு என்ன இப்போ நான் வந்து சினிமாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் ஊரில் பொறுத்த வரைக்கும் எங்கள் எனக்கு வந்து நெல்லிக்குப்பன் சொந்த ஊர் அந்த ஊரில் பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய நிறைய வந்து அதை தாழ்ந்தப்பட்டவங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல அதாவது நிறைய அந்த அந்த பாகுபாடை நாங்கள் பார்த்ததே கிடையாது உண்மையிலே பா ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு தனி இருக்கும் தனி இது இருக்கும் தனி டம்ளாக இருக்கும் அது இருக்கும் இது இருக்குன்ட்டு இதெல்லாம் இருக்கா உண்மையிலேயே இருக்கா எனக்கு தெரில நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தா இப்படியெல்லாம் இருக்குது நிறைய ஊரில் இருக்குது நிறைய ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தனால் பார்த்து சினிமாவில் பார்க்கும்போது தான் தெரியுது உதாரணத்துக்கு இப்போ அசுரனில் பார்த்தேன் நான் பார்த்தப்ப எனக்கு இப்படியெல்லாம் இருக்கா செருப்பு போட்டு வந்ததனால அந்த பொண்ணை வந்து அந்த அசுரனை படத்தில் வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த கதையாக போகும் ஸோ இப்படியெல்லாம் இருக்கா இருந்திருக்காங்க அப்போ லாஸ்ட்டாக அந்த கதாநாயகன் வந்து ஒரு அழகான ஒரு வசனம் சொல்லுவோம் அப்படி என்னென்னா படிடா படிச்சின்னா இந்த சாதி வந்து போயிடும் அதாவது ரொம்ப அற்புதமான இடம் அது அதே மாதிரி நம்ம மாரி செல்வராஜ் ஒரு டேரெக்டர் அவர் வந்து இன்னொரு படத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பையன் வந்து ஒரு குக் கிராமத்துலேருந்து வருவான் அவனுக்கு வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ்னாலே எனக்கே அவருக்கு என்ன இந்த மாதிரி சொல்லி எனக்கு நான் வந்து நாங்கள் எல்லாம் தமிழ் மீடியம் நம்ம எல்லாமே தமிழ் மீடியம் தான் படிச்சிருப்போம் திடுதிப்புன்னு போய் பிஏ லிட்ரேச்சர் இங்கிலீஷில் போய் நம்ம உட்காந்து அந்த கிளாஸில் ஏதாவது இது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் வாட் ஷேக்ஸ்பியர் இஸ் சொல்லிங் தெட் அப்படின் போது என்னென்ன ஷேக்ஸ்பியர் அது வந்து நம்ம ஏன்னா நம்ம தமிழ்லேருந்து அப்படியே அப்ரப்டாக இங்கிலீஷ் மீடியத்துக்கு போனால் அப்படி தான் ஆகும் ஸோ ஒரு கிராமத்துலேருந்து வர அப்படி தான் அவருக்கு அது அதாவது அம்பேத்கரும் அப்படி தான் பாடுபட்டுருப்பார் ஏன்னா எல்லாமே நம்ம படித்த லாங்குவேஜில் வந்துட்டு திடீர்னு இங்கிலீஷ்னு ஒரு ஆங்கிலம் புலமை பெற்ற வாத்தியார்கள் நடத்தும் போது நமக்கு ஒரே குழப்பமாக இருக்கும் அது ஆனால் அதை புலமை பெற்று 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 ஒரு ஆள் வந்து அப்படி அப்படி ஓங்கி ஒரு ஆழமரம் அரச மரமாக அதை நிற்கிறாருன்னா அதுக்கு காரணம் இந்த சொசைட்டியை திருத்தணும் இந்த சொசைட்டியில் வந்து தீண்டா கூடாது ஜம் என்ன நான் தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி நான் மேலானவன் கீழானவன் அதெல்லாம் எதுவுமே கிடைக்காது கிடையாது அப்படின்னு உடைச்ச ஒரே என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மனிதர்கள் மாமனிதர் அவர் மகா மனிதர் எப்படி நம்ம வந்து மகாத்மா காந்தின்னு சொல்கிறோமோ மாதிரி நிச்சயமாக வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர் வந்து மா மனிதர்னு சொல்லலாம் அப்போ இந்த வாய்ப்பு வந்து எனக்கு வந்து கிடச்சதுக்கு வந்து உண்மையிலேயே வந்து தூர்தர்ஷன் வந்து நான் உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ரெண்டாவது அண்ணனுக்கு என்னென்னா நான் வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த டிவியில் வந்து பதினாலாம் தேதி நம்ம திறந்தால் என்ன வரும் ஒவ்வொரு கலை நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி ஆர்டிஸ்ட் பேட்டி அது அண்ணல் அம்பேத்கரை பற்றி ஒரு விஷயம் வருதுன்றதே வந்து எனக்கு உண்மையிலே ஒரு பெருமையாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் ஸோ அதனால் வந்து அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வச்சேன் ஆ இவரோட இவ் அண்ணல் அம்பேத்கரை வந்து அவருடைய அந்த தாட் ப்ராசஸ்லேருந்து ஒரு கிரியேட் பண்ணி நாகராஜ் மஞ்சுரேன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் மகாராஷ்டிராவில் அவர் வந்து சாதி தீண்டாமையை வச்சு ஒரு சாயிரான்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படம் வந்து பட்ஜெட் வந்து வெறும் மூணு கோடி ஆனால் கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இனிமேல் வந்து என்னென்ன இதில் ஒரு பெரிய விஷயம்னா ஆனால் அம்பேத்கர் வந்து படத்தை வந்து இப்போ எப்படி காந்தி படத்தை நேரு படத்தை வந்து அரசாங்கத்தில் வைக்கிறோமே இப்போ இந்த அம்பேத்கர் படத்தையும் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்றது ஒரு அற்புதமான ஒரு கூடுதலான சந்தோஷமான விஷயம் ஏன்னா அதுக்கு காரணம் எப்படி இருந்தாலும் அங்கே ஆயிரம் கைகள் தடுத்து நினாலும் ஆதவன் மறைவதில்லை மாதிரி எனக்கே ஒரு நாள் நீங்கள் போட்ட வித நிச்சயமாக ஒரு மரமாக வரும் வந்துடும் அப்படின்றது வந்து அம்பேத்கர் அவர்கள் மிகச்சிறந்த உதாரணம் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டு என்னை வந்து பேச வச்சதுக்கு வந்து தூர்தர்ஷனுக்கும் அண்ணன் நாகராஜ் அவர்களுக்கும் மற்ற இவங்கெல்லாம் இது மாதிரி இவங்களை மாதிரி அறிஞர்கள் இவங்க தான் அறிஞர்கள் ஆக்சுவலாக இவங்களை முன்னாடி கூப்பிட்டதுக்கு நான் ரொம்ப நன்றி வணக்கம் நியூஸ் பார்த்தீங்களா டெபிட் கார்டு மிஸ் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து ரெண்டு லட்சம் எடுத்துட்டாங்களாம் ஆமாம் நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கு நிறைய இருக்கு ஆனால் தான் சிட்டி யூனியன் பேங்க்ல கார்டு லிமிட் வசதி இருக்கு அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருந்தாலும் லிமிட் செட் பண்ணிட்டு அதுக்கு மேல எடுக்க முடியாது சிட்டி யூனியன் பேங்கின் சிறந்த கஸ்டமர் சர்வீஸ் மற்றும் ஒரு அடையாளம் கார்ட் லிமிட் சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் மிக சிறப்பாக திரைத்துறையில் கூட அண்ணனுடைய அந்த ஆதிக்கம் எப்படி இருக்கிறது அவரை பார்த்து சாதிக்க நினைக்கிற இளைஞர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்று அருமை சௌதர அவர்கள் சொன்னார் அவர் சொன்னபொழுது ஒரு செய்தி சொன்னார் அண்ணல் அம்பேத்காரை ஒரு சாதி தலைவராக பார்க்காதீர்கள் என்று சொன்னார் நானும் சொல்கிறேன் அண்ணல் அம்பேத்கர் என்பவர் ஒரு சாதிய தலைவர் அல்ல இந்த உலகத்தில் சாதித்த தலைவர் என்பதுதான் முக்கியம் ஆனால் அம்பேத்கருடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் என்பது அவருக்கு குறைவு இறக்கங்கள் என்பது ரொம்ப அதிகம் மகாத்மா காந்தியடிகள் அரிச்சந்திரா நாடகத்தை பார்த்து உண்மையை கற்றுக்கொண்டார் என்று சொன்னார் தன் சகோதரரோடு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பொழுது ரயில்வே நிலையத்திலிருந்து இறங்கிய பொழுது ஒரு மாட்டு வண்டிக்காரன் எப்படி அண்ணல் மகா காந்தியடிகளுக்கு தென்னாப்பிரிக்காவில் ரயில் பெட்டியிலே பயணம் செய்தபொழுது ஒரு வெள்ளையன் எட்டி உதைத்த உதையில் என்னை இந்த ரயில் பெட்டியிலிருந்து உதைத்த வெள்ளையனை உன்னை எங்கள் நாட்டை விட்டு வெளியில் அனுப்புவோம் என்று அண்ணல் காந்தியடிகள் முடிவெடுத்ததை போல ரயில் நிலையத்திலிருந்து வருகிற அந்த நொடி பொழுதிலே வண்டியிலே ஏறி போகிறார்கள் போகிற பொழுது வண்டிக்காரன் இவர்கள் யார் என்று தெரிந்து வண்டியோடு கவிழ்த்து விடுகிறான் குப்பையை த அருமைக்குரிய நண்பர்களே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதியாருடைய கவிதை விடுதலை வானில் நம்பிக்கை கீற்றை கொடுத்தது என்று சொல்வார்கள் ஆனால் அந்த பாரதியார் ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்று சொன்னதற்கு காரணம் அம்பேத்கர் சொன்ன ஒரு வரிகள் தான் இந்த நாட்டிலே விடுதலை என்பது எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டும் இரநூறு ஆண்டுகள் வெள்ளையர்களிடமிருந்து பெறுகிற விடுதலை அல்ல காலங்காலமாய் இந்த நாட்டில் அடிமைத்தனத்தை தன் உள்மனதிலே தாங்கி இருக்கிற அந்த மனிதர்களுக்கும் விடுதலை வேண்டும் என்றார் அந்த தான் பாரதி எழுதினான் ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்றான் பல்லு என்கிற பாடல் சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட இனத்திலே இருக்கிற மக்கள் பாடுகிற பாடல் அவர்கள் அந்த பாடலை பாடினால்தான் ஆனந்த சுதந்திரம் என்று சொன்னால் அண்ணல் அம்பேத்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே தன்னுடைய உயிரை நீத்து போகிறபொழுது கூட தன்னுடைய சமூகம் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னார் இடஒதுக்கீடு என்பது வருடங்களுக்குள் முடியப்போவதில்லை அது வகையாக மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னார் ஒட்டுமொத்தமாக இப்படி சொல்லி முடிக்கிறேன் ஒரு தேசிய கொடியில் மூன்று வண்ணங்களில்தான் கொடி எண்ணப்படுகிறது ஆனால் அந்த மூன்று வண்ண கொடியிலே நான்காவது வர்ணமாகிய அசோக சக்கரத்தின் நீல வண்ணத்தை கொண்டு போய் வைத்து என்னுடைய வண்ணமும் நீளம் காரணம் இந்த வான் நீளம் இந்த கடல் நீளம் இந்த வானும் கடலும் இருக்கும் வரை என்னுடைய எண்ணம் பட்டொலி வீசி பறக்கும் என்று தேசியக் கொடியில் அவர் அசோக சக்கரத்தை நிர்மாணித்ததை போல காலம் மாறுகிற வரை வான் உள்ளவரை நீர் உள்ளவரை நிலம் உள்ளவரை அன்னலின் நினைவும் அண்ணலின் கனவும் இந்த யுகத்தை இந்த இந்தியாவை இந்த பாரதத்தை இந்த தேசத்தை காப்பாற்றும் காலங்காலமாய் கடந்து நிற்கிற கருத்துக்களை தந்த இந்த நால்வருக்கும் நற்றமிழால் நன்றி தெரிவித்து வாய்ப்பு இருக்கிற பொழுதெல்லாம் அண்ணலை வாசிப்போம் அவரையே சுவாசிப்போம் நன்றி வணக்கம்